முருகாச்சரணம். இப்போது பார்க்க போகிற பாட்டு இசைப்பிடிப்பாட்டு புத்தகத்தில் 52வது பாட்டு, சிந்து பைரவி ராகத்தில் ஆதிதாளம் திஸ்ர நட 12 அக்ஷரத்தில் குருஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இது திருச்செந்தூர் பாட்டு. வந்து வந்து முன் தவழ்ந்து வெண் சுகம் தயங்க நின்று அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப அழகான சந்தங்கள் நிறைந்தது. அதனால்தான் குருஜி இதில் ஆதிதாளம் திஸ்ர நடன்னு போட்டிருக்கார். பாட்டை படித்தோன்னா வந்து வந்து முன் தவழ்ந்து வெண் சுகம் தயங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றழும் குழந்தையோடு மண்டலம் குலுங்க அண்டர் விண்தலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்தளைந்த குந்தளம் தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை குஞ்சு செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் சந்தடர்ந்த செழுந்தரும்பு மந்தரம் செழுங்கரும்பு கந்தரம்பை செண்பதங்குள் செந்தில் வாழ்வே தன்கடங்கடந்து சென்று பண்கடங்கடர்ந்த இன்சொல் தின்புணம் புகுந்து கண்டு இறைஞ்சு கோவே அந்தகன் கலங்க வந்து கந்தரங் கலந்த சிந்தூரம் சிறந்து வந்து அலம்புரிந்த மார்பாம் அம்புனம் புகுந்த நண்பர் சம்பு நன் புரந்தரன் தரம்பல் உம்பர் கும்பர் நம்பு தம்பிரானே. இவ்வளவு அழகான சந்தங்கள் நிறைந்த இந்த பாட்டு, இந்த திருச்செந்தூர் பாட்டில் திருச்செந்தூரின் வளமையை ரொம்ப அழகாக சொல்கிறார். எப்படி காடுகள், அதில் இருக்கிற பூக்கள், மரங்கள், கரும்பு, வாழை எல்லாம் எப்படி அடர்ந்து இருக்குங்க. அதே போல் இறைவன் முருகனுடைய பாதங்களை கேட்குற போது அந்த பாதங்களை வர்ணிக்கிற அழகு ரொம்ப இந்த பாட்டில். இன்னொன்று என்னென்னா, ஒரு வார்த்தையை ரெண்டு மூணு இடத்துல பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வார்த்தைகளுக்கு வேறு வேறு அர்த்தங்கள். இப்போது பாட்டை பார்ப்போம். வந்து வந்து முன் தவழ்ந்து வெண் சுகம் தயங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்று அழும் குழந்தையோடு. மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல சொல்கிறார். ஒரு குழந்தை, அந்த ஃபேமிலியில் குழந்தைங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் இது இல்லையா. அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா, தவிந்து வருமா, தவிந்து முன்னையும் பின்னையுமா நடக்குமா, அதை அப்புறம் அம்மா பால் வேணும் அப்படின்னு அழுமா, முஞ்சி முஞ்சி தாய்ப்பால் வேணும்னு பால் வேணும் பால் வேணும்னு அழுமா, அது தவிந்து தவிந்து வந்து அழுதுண்டே கேட்கறது, அதை பார்க்கறது ஒரு ரொம்ப சுகம். வெம் சுகம், தயங்கி நின்று மொஞ்சி மொஞ்சின்னு கேட்குமா, பால் கொடு பால் கொடு அப்படின்னு கேட்குமா, அது அந்த அந்த சுகம் நிறைந்த குழந்தை. அடுத்தது மண்டலம் குலுங்க அண்டர் விண் தலம் பிளந்து எழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு. வீடு எப்படி இருக்கும்னா, செம்பொன் மண்டபங்கள், பொன் மாதிரி அப்படி நிறைய பெரிய மண்டபங்கள், நல்ல விசாலமான வீடு. விசாலமான வீடு மாத்திரம் இல்லை, நல்ல உயரமான வீடு. மண்டலம் குலுங்க, இந்த பூமியே அதிர்ற மாதிரி அவ்வளவு உயரமாக. அண்டர், அண்டர்னா தேவர்கள், விண் தலம் அவர்களுடைய தேவலோகத்தையே போய் தொடும்படியாக அவ்வளவு உயரமான, இப்போ சொல்கிறோம் இல்லையா மல்டி ஸ்டோரிடு காம்ப்ளெக்ஸ், அது மாதிரி அப்போவே ஒருத்தரோட வீடே அவ்வளவு உயரமான வீடுகள், நல்ல பெரிய வீடு. இந்த மனுஷ வாழ்க்கையில் இருக்கிற சௌகரியத்தையும் சந்தோஷத்தையும் சொல்கிறார். இதில் கொந்து அலைந்த குந்தளம் தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி. இந்த இடத்துல வஞ்சினா மனைவி. அந்த மனைவி எப்படி இருக்கானா, கொந்து அலைந்த குந்தளம், ரொம்ப அழகான கொந்துனாக்க கொத்தான பூக்கள், நிறைய பூக்களை வச்சு தலையில்
சூடிக்கொண்டிருக்கிறாள். குந்தளம்னா கேசம், தலை கூந்தல், அழகான பூக்களை அணிந்து கொண்டு, கொத்து கொத்தா பூக்களை அணிந்து கொண்டு, அந்த குந்தளம் தழைந்து நல்ல நீள தலைமுடியாக இருக்கும். இப்போ மாதிரி கட் பண்ணிக்கிறதெல்லாம் கிடையாது, நல்ல தழைந்த குந்தளம். குங்குமம் தயங்கு, குங்குமம்னா வாசனை பொருள், தயங்குனா தங்கியிருக்கிற கொங்கை, மார்பகங்களை உடைய வஞ்சி மனைவி தஞ்சம், அவள் என்னிடம் அடைக்கலமாக இருக்கிறாள். இந்த மனைவி, குழந்தை, வீடு, இந்த மாதிரியான சௌகரியங்களோடு நான் இருக்கிற போது மங்கு காலம், எனக்கு ஒரு கடைசி நாள் வருது இல்லையா, அந்த நேரத்தில் கொங்கு அடம்பு கொங்கு பொங்கு பைம் கடம்பு தண்டை, உன்னுடைய பாதங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகான மலர்களால், மலர் மாலைகளால் அழகுபடுத்தப்பட்டிருக்கு. கொங்கு அப்படின்னா ஒரு விதமான பூ, கொங்குங்கிற பூவை தான் வந்து கொங்குன்னு சொல்கிறாருங்க. அடம்பு, அடம்புங்கிறது இன்னொரு பூ, அது ரெண்டு. தவிர கொங்கு பொங்கு, இந்த இடத்துல கொங்குனா வாசனை, வாசனை நிரம்பிய பைம் கடம்பு, கடப்ப மாலை அணிபவன் அவன் இல்லையா. கொங்குன்னு ஒரு பூ, அடம்புன்னு ஒரு பூ, அப்புறம் கடம்புன்னு ஒரு பூ, இத்தனை மாலைகளையும் போட்டுக்கொண்டிருக்கிறவன், அவனுடைய கால் பங்கயங்கள் தண்டை கொஞ்சும், தண்டை அணிந்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி செம் சதங்கை தங்கும், அழகான சதங்கைகளை அணிந்து கொண்டிருப்பவன். அப்பேற்பட்ட பாதங்களை நான் என்னுடைய மங்கு காலம் வரும்போது, எனக்கு காலன் வரும்போது எனக்கு துணையாக வந்து இரு அப்படின்னு கேட்குறார். ரெண்டாவது பகுதியில் திருச்செந்தூரின் அழகையும் முருகனின் அழகையும் குறிப்பிடுகிறார். சந்து அடர்ந்து அழுந்த அரும்பு மந்தரம் செழும் கரும்பு கந்தர் சாரி கந்த அரம்பை செண் பதம்கொள் செந்தில் வாழ்வே. திருச்செந்தூரில் இருக்கிற முருகாம், அந்த திருச்செந்தூர் எப்படி இருக்குன்னா சந்து அடர்ந்த, சந்துனா சந்தனம், சந்தனம் நிறைந்த, அழுந்த அரும்பு மந்தரம், அடர்ந்து அழுந்து நிறைய க்ளோஸாக இருக்கு, அடர்ந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறது. அரும்பு மந்தரம், மந்தாரப்பூவுக்கு தான் மந்தரம். அப்புறம் செழும் கரும்பு, கரும்பு தெரியும் நமக்கு. கந்தம் அரம்பை, அரம்பைனா வாழை, இந்த இடத்துல கந்தம்னாக்க கிழங்கு, அந்த வாழை வந்து அந்த கிழங்கோடு இருக்கான், கிழங்கோடு இருக்கிற போது சுத்தீவரிலும் நிறையா சின்ன சின்ன வாழையெல்லாம் முளைக்கும், அதனால தான் கந்த அரம்பை. வாழைன்னா சிங்கிளாக சொல்லலை இந்த இடத்துல, வாழை வாழையடி வாழையாக நிறையா சுற்றி சுற்றி நிறையா வரும் இல்லையா, அந்த வாழை கிழங்குகளை சொல்கிற, வாழை செடிகளை சொல்கிறார். செண் பதம் கொள், ஆகாயம் வரைக்கும் ஓங்கி வளர்ந்திருக்கிற வாழை, கரும்பு, மந்தரம், சந்தனம், இந்த மாதிரியான எல்லா மரங்களும் நிறைந்த திருச்செந்தூரில் வாழ்பவனே, தன் கடம் அடங்க கடந்து சென்று பண் கடங்கன்னு இருக்கு, பண்கள் தங்க அடர்ந்த இன்சொல் அப்படின்னு அதை பிரிக்கணும். தின்புணம் புகுந்து கண்டு இறைஞ்சு கோவே, இதில் தன்
கடம் தம் தன் கடங் கடந்து சென்று அப்படின்னு இருக்கிறத தன் கடம் தங்கு கடந்து சென்று. தன்னக குளுமையான கடம்னா கானகம் காடு, கடந்து சென்று நல்ல அடர்ந்த காடுகளை தாண்டி சென்று. பண்கள் அடங்க பண்கள் தங்க அடர்ந்த இன்சொல், பண்கள்னால் இசை ராகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது பண்கள் தங்க அந்த ராகங்கள் இருக்கும்படியாக அடர்ந்த இன்சொல், அழகான வார்த்தைகளை கொண்ட. தின்புணம் புகுந்து அந்த வள்ளி அம்மையை பார்ப்பதற்காக பார்த்து அந்த தினைப்புணத்தில் சென்ற. அவளை பார்த்து இறைஞ்சு கோவே அவளை வேண்டி கொண்ட, என்னோடு நீ சேரு என்று கேட்டுக்கொண்ட முருகா. இதில் வள்ளியோட தேனென்று பாகென்று உவமிக்கொனா வள்ளி வள்ளிக்கோன் அப்படின்னு சொல்லுவார். பாகு கனிமொழி அந்த இதுலேயும் வள்ளியோட பேச்சு அது அவ்வளவு இனிமையாக இருக்குமா, அதை இங்கே ரொம்ப விளக்கியே சொல்கிறார். பண்கள் தங்கு அடர்ந்த இன்சொல் சொல்கின்ற வள்ளி பிராட்டி. அந்தகன் கலங்க வந்து யமனே பயப்படுற மாதிரி வந்து கந்தர் கந்தரம் கந்த சிந்துரம் சிறந்து வந்து அலம் புரிந்த மார்பா. அந்தகன் கலங்க வந்து யமனே பயப்படும்படியாக வந்து கந்தரம் கந்தரம் அப்படின்னா குகை, கந்தரம் கல் கலந்த குகைக்கு வந்து சேர்ந்த. சிந்துரம் சிறந்து வந்து, சிந்துரம்னா இந்த இடத்துல யானை, சிறந்து வந்து அலம் புரிந்த மார்பா. அலம் புரிதல்னாக்க திருப்தியோடு இருக்கிறது, அதாவது இந்த இடத்துல தெய்வ யானையை சொல்கிறார். அந்த தெய்வ யானை வந்தபோது தெய்வ யானை அழைச்சின்னு வந்தபோது யமனே பயப்பட்டானா, அவ்வளோ வேகமாக இந்திரலோகத்திலிருந்து வந்தாராம். திருப்பரங்குன்றத்தில் அந்த குகை தானே அது, அதனால் அந்த திருப்பரங்குன்ற குகையில் தேவயானை முருகப்பெருமானை சந்தோஷமாக அணைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அதுக்கு அந்தகன் கலங்க வந்து கந்தரம் கந்தர் அம் கலந்த சிந்துரம் சிறந்து வந்து அலம் புரிந்த மார்பான். அம்புணம் புகுந்த அம்புணம்னா அழகான நல்ல வனத்தில் வாழ்கின்ற முனிவர்கள். நண்பர் அம்புணம் புகுந்த நண்பர் இந்த நல்ல வனங்களில் இருக்கின்ற அழகான காடுகளில் இருக்கின்ற முனிவர்கள். சம்பு சிவபெருமான், நண் புரந்தரன், நண்ணாக்க தேவர்கள், அவர்களை காப்பாற்றுபவன் அதாவது தேவன் இந்திரன். தரம் பல் ஊம்பர், தரம்னாக்க மிகவும் தகுதி வாய்ந்த. பல் ஊம்பர் ஏராளமான தேவர்கள். கும்பர் கும்பர்னா இந்த இடத்துல அகஸ்தியர் கும்பமுனி இல்லையா. நம்பும் தம்பிரானே, முருகா உன்னை யாரெல்லாம் நம்புறா அப்படின்னா அகஸ்திய முனியை குறிப்பிட்டு சொல்கிறார். அதை தவிர வனத்தில் இருக்கிற எல்லா முனிவர்களும் சிவனும் தேவேந்திரனும் எல்லாரும் உன்னை நம்பு
தம்பு தம்பிரானே, எல்லாரையும் காப்பாற்றுபவனே, நீ அந்த ரொம்ப அழகான பண்கள் தங்குகின்ற அழகான பாட்டுகள், இசையோடு கூடிய சொற்கள் கொண்ட இன்சொல், அழகான சொற்களை கொண்ட வள்ளியை தேடி அடைந்தவனே. அதே மாதிரி திருப்பரங்குன்ற குகையில் தெய்வயானையோடு இருப்பவனே, எவ்வளவு அழகான திருச்செந்தூரில் இருக்கிற நீ, எனக்கு உன்னுடைய சிறந்த பாதங்களை தருவாயாக. நான் என்னுடைய கடைசி நாட்கள் வரும்போது நான் எவ்வளவுதான் ஒரு உயர்ந்த வாழ்க்கையில் இருந்தால் கூட, இறுதி காலத்தில் நீ எனக்கு உன்னுடைய செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தருவாயாக அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.